போலீஸ்காரன் மகள் படத்தோட முன்னோட்டம் ட்ரைலர் பாடல்கள் அறிமுக விழா இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் திரு இயக்குனர் ஆர் அரவிந்தராஜ் அவர்கள் வருக வருக என வரவேற்கிறேன். இயக்குனர் திரு சுப்பிரமணியம் சிவா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இயக்குனர் திரு ரவி ஷாஜகான் படத்தோட இயக்குனர் ரவி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இயக்குனர் நான் அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன் ஒரு காலகட்டத்தில், அதுக்கப்புறம் அவரை விட்டு விலகி வந்துட்டேன். திரு அருந்தவராஜ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். லூகோடெர்மா, அதாவது என்னென்னா வெண்புள்ளிகள், ஒரு காலத்தில் வெண்குஷ்டம்னு சொல்லப்பட்ட வெண்புள்ளிகளை வந்து அதை வெண்புள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றணும், அது ஒரு நோயே இல்லை, அது ஒரு சிறு குறைபாடு அப்படின்ட்டு பெருவாரியாக இன்னைக்கு வந்து சமூகத்தில் 10 பேரில் 3 பேருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு நோய், அந்த நோயாளிகள் படுற வேதனையை வந்து அரசாங்கத்தின் மூலமாக வெண்குஷ்டம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்க ஆணை உத்தரவு வாங்கி அவர்களுடைய மனசில் ஒரு மிகப்பெரிய ஆறுதலையும் சந்தோஷத்தையும் சமூகத்தில் ஒரு மாற்றத்தையும் உருவாக்கிய திரு உமாபதி அவர்களையும் வருகவர்கள் என வரவேற்கிறேன். அவர் வந்து யூனிசெஃபோட அதிகாரி, இந்த வெண்புள்ளிகள் விழிப்புணர்வு இயக்கத்தோட செயலாளர், அதுக்காக பெரும் முயற்சி எடுத்துட்ருக்காரு. அடுத்தது அண்ணன் பெரு துளசி பழனிவேல் அவர்கள், நிறைய மக்கள் தொடர்பாளர்களோட 200 படங்களுக்கு மேலே பண்ணிட்டாங்கல்ல, 3/4 படங்கள் மௌனரையும் ஒர்க் பண்ணிட்டாரு. வெங்கட் முன்னால் நிறைய படங்கள் பண்ணப்போ இப்போ தான் இந்த படத்துலேருந்து என்னோட தொடர்ந்துருக்காரு. அண்ணன் கூட எந்த படம் ஒர்க் பண்ணலன்னு நினைக்கிறேன், விரைவில் அண்ணனுடைய சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன். அவங்களே வருக வருக நான் வரவேற்கிறேன். இந்த படம் வந்து அந்த நரசிம்மான்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனர் இயக்கியிருக்காரு. நான் நிறைய மகேஷ் பாபு, ராம்சரண், நாகார்ஜுன சார், வெங்கடேஷ் அந்த மாதிரி பெரிய சூப்பர் ஸ்டார்கள் படங்களாக தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இவர் வந்துட்டு இந்த படத்தை கொண்டுட்டு வந்து எனக்காக நீங்கள் அதை பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ நான் இந்த படத்தை விரும்பி செஞ்சேன். அந்த படத்தில் ஒரு முதல் படத்தோட இயக்குனர், அதுக்கான சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் ஒரு முழுமையாக ஒரு படமாக பார்க்கும்போது ஒரு நெகிழ்வும் படம் முடிஞ்சு வரும்போது ஒரு மனசுக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கும். அந்த படம் இயல்பில் வந்து தந்தை பெரியார் அவர்கள் சொன்ன மாதிரி வந்து அவர் மட்டும் இல்லை, ஒரு ஒரு விழாவில் கலப்பு திருமணம் சொன்னோன்னா உமாபதி சார் அவர்கள் வந்து கோபப்பட்டு, ஏப்பா நாய் மனுஷனுமா கல்யாணம் பண்ணுறாங்க, மனுஷன் மனுஷன் தானே கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்களாம் ஒரு மாதிரி இதாகிட்டானுங்க. மனிதனும் இன்னொரு மனிதனும், ஒரு மனித பெண்ணும் மனித ஆணும் வந்து ஒரு திருமண பந்தத்தில் இணையிறத கலப்பு திருமணம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. இயல்பாகவே வந்து தமிழர்கள் வந்து 1000கணக்கான வருடங்களாக வந்து எந்தவித ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாமல் வாழ்ந்த ஒரு மாபெரும் இனம் இது, இதுக்குன்னு சொல்லி மிகப்பெரிய வரலாறு இருக்கு. இடைப்பட்ட காலகட்டங்களில் இந்த ஜாதிய பரிமை நிலைகள் வந்து நம்மளை பிரிச்சிருச்சு. பொதுவாக உலகம் பூரா பணக்காரன் ஏழை அப்படிங்கிற ரெண்டு பிரிவு தான் இருக்கும். நம்ம ஊரில் மட்டும்தான் ஜாதிகளால், ஏன்னா அரசாங்கம் கெஜெட்டில் 461 ஜாதி இருக்கு, இவ்வளவு ஜாதி எங்க இருக்கிறதுல, இவங்க எல்லாரும் மனுஷங்களா தான் இருக்காங்க. ஜாதியும் மதமும் சட்டம் மாதிரி, நான் ஒரு கலர் சட்டை போட்டுக்கேன், ஒரு கலர் சட்டை போட்டு, அவர் போட்ட கலர் சட்டையை நானும் போடலாம். அந்த மாதிரி இந்த ஜாதிய ஆணவம், அந்த ஜாதி வெறி, இதனால வந்து காதலர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒருத்தர் ஒருத்தர் ஈர்க்கப்படுறதுக்கு வந்து ஜாதியும் மதமா காரணமா இருக்காது. அவங்க ஆணும் பெண்ணுமா இருந்தா மட்டும் போதும், அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேற ஒரு அடையாளம் இருக்கிறதுனால அந்த காதல் கொலை செய்யப்படுது. அந்த காதல் கொலை செய்யப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த படம் ஆணித்தரமா சொல்லியிருக்கு. அதனாலதான் இந்த படத்தை நானும் விரும்பி வேலை செய்யறதுக்காக ஏத்துக்கிட்டேன். இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. ஏன்னா இந்த படம் வந்து சென்சார் போர்டில் ஆந்திராவில் சென்சார் ஆகல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த காதலர்கள் ரெண்டு பேருக்குமான நெருக்கத்தை வந்து டைரக்டர் ரொம்ப நல்லா எடுத்திருந்தாரு. அதனால ரிவைசிங் கமிட்டிக்காக சென்னைக்கு வந்துருச்சு. சென்னைக்கு வரும்போது இந்த படத்தை கௌதமி மேடம் பார்த்துருக்காங்க. கௌதமி மேடம் பார்த்துட்டு, இது ஒரு நல்ல படம், இந்த படத்தை நீங்க தமிழ்ல கொண்டு வாங்கன்னு இவருக்கு ஒரு அறிவுரை சொல்லியிருக்காங்க. அதை கேட்டதுக்கு பின்னால்தான் இவர் இந்த படத்தை தமிழுக்கு கொண்டுட்டு வந்திருக்காரு.
இதுக்கு நிச்சயமா வந்து நம்ம சமூகத்துல நிறைய சர்ச்சைகளை உருவாக்கும், சிலருக்கு மனமாற்றத்தையும் உண்டாக்கக்கூடிய அளவுக்கான நல்ல படம் தான் அது. இந்த படத்தை வாழ்த்து வந்திருக்கக்கூடிய அனைத்து எங்களுடைய மரியாதைக்குரிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த துறைக்கும் நான் ரொம்ப அந்நியமானவன். நான் கடைசியாக பார்த்த சினிமா மின்சார கனவு. நிறம் என் பார்த்தீங்கன்னா நான் இந்தியாவில் தான் பிறந்தேன், தமிழ்நாட்டில். ஆனால் விட்டிலிகோ அப்படின்னு அவர் ராஜா சார் சொன்ன மாதிரி வெண்புள்ளிகள் என்னுடைய முழு நிறத்தையும் மாற்றியிருக்கு. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் மைக்கேல் ஜாக்சன் தெரியும்னு நினைக்கிறேன். மைக்கேல் ஜாக்சன் வந்து பை பர்த் பிளாக், அவர் கருப்பு கலர் தான். என்ன மாதிரி விட்டிலிகோ வந்து தான் அவரும் வெள்ளையாக வர்றார். அவர் சர்ஜரி எதுவும் பண்ணலை. ஸோ தமிழ்நாட்லேயும் இந்தியாவிலையும் இது ஏறக்குறைய ஒரு 7 கோடி பேர் இது மாதிரி ஒரு வெண்புள்ளியினால் இருக்கிறாங்க. நான் முழுசாக மாறுந்ததுனால கொஞ்சம் வித்தியாசம் தெரியல. சிலருக்கு அங்கங்கே இருக்கும், ரொம்ப பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும், அவங்க ஒரு மாதிரி நடத்துவாங்க. உண்மையில் அந்த வெண்புள்ளின்றது நோய் இல்லை, அது இன்னொருத்தருக்கு தொடர்றதுனாலையோ எதனாலேயோ ஈவன் கணவன் மனை உறவினாலையும் பரவாது. அது பரம்பரை பரம்பரையாக வராது என்ற ஒரு அறிவியல் உண்மையை 1996லிருந்து இந்தியா முழுக்க நாங்கள் பரப்பிட்டுருக்கோம். வர 2023ல் இது உலகம் முழுக்க இருக்கிற பிரச்சனை. வர 2023ல் உலகத்திலேயே தமிழ்நாடு முதல் விழிப்புணர்வு பெற்ற மாநிலமாக மாற்றுறதுக்காக June 2022 கன்னியாகுமரியில் தொடங்கி June 23 சென்னையில் முடிக்கிறோம். ஏறக்குறைய ஒரு 33,000 ஸ்கூல் காலேஜஸ் ஸ்டூடெண்ட்டை நாங்கள் மீட் பண்ணுறோம். நீங்களும் உங்கள் நண்பர்களுக்கு, இங்கே மீடியாக்கள் நிறைய வந்திருக்கிறீங்க, நீங்கள் எல்லாம் சினிமா ரிப்போர்ட்டர்ஸ்னு தெரியும் எனக்கு. இருந்தாலும் உங்களுக்கு எப்போல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ, இல்லை எப்போல்லாம் இந்த மாதிரி ஒருத்தரை நீங்கள் பார்க்குறீங்களோ, நீங்கள் சொல்லுங்கள் இது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பு, இந்த அரிய வாய்ப்பை எனக்கு அளித்த திரு ராஜா சார் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உடனடியாக அந்த பிரிட்டிஷ் கவுன்சில் நோக்கி போயிருக்கேன். எனக்கு ஒரு 12 மணிக்கு அங்கே ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. இப்போ பாதியில் கிளம்புறதுக்கு என்னை மன்னிச்சிருங்க. நன்றி, வணக்கம். முதல் மலர்ல திரை மேடையில் நிற்கிறது இதுதான், இந்த இதுதான் இந்த வாய்ப்புக்கு, இந்த மேடைக்கு வாய்ப்பு வழங்கிய இயக்குனர் அவர்களுக்கு, இயக்குனர் ஏற்க ராஜராஜா அவர்களுக்கு என் வணக்கம். தயாரிப்பாளர் திரு கொண்டை அவர்களுக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன். அதுதான் முதல் பாடலாக அவங்களுக்கு முன்னாடி திரையிடப்பட்டது. பாடல் எழுதிய சூழ்நிலையும் மிக சிறப்பான சூழ்நிலையாக இருக்குது. இந்த படம் வந்து கௌரவ கொடையை மையப்படுத்தி அடிப்படை எழுதியிருக்கு. இது அரசியல் படம் இல்லை, ஆனால் அரசியல் பேசும் படம், சாதிய அரசியலை சாடும் படம். இந்த படமும் ஆந்திராவிலும் மிக சிறந்த வெற்றியை பெற்றிருக்கு, தமிழிலும் சிறப்பான வெற்றியை பெறும் என்று நம்புகிறேன். அதற்கு ஊடக நண்பர்கள், நேயர்கள் அனைவரும் ஆதரவு அளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். நன்றி. ஆசிரியர், இந்த போலீஸ்காரன் மகள் திரைப்படத்தில் ஒரு காதல் வழி தரும் ஆறுயிரு அன்பின் வழியை என தொடங்கும் பாடல் எழுதியுள்ளேன். இதற்கு வாய்ப்பளித்த ஏ ஆர் கே ராஜராஜா சார் அவர்களுக்கும் நன்றி, மற்றும் அனைத்து திரைத்துறை பத்திரிகையாளர் அனைவருக்கும் நன்றி, திரைத்துறை சார்ந்த ஜாம்பவான்கள் அனைவர்களுக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம். போலீஸ்காரன் மகள் ரிலீஸ் ஆகி நல்ல வெற்றி அடைஞ்சு தயாரிப்பாளருக்கு நிறைந்த லாபத்தையும், மற்றும் இயக்குனர் படத்தில் பணிபுரிந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் அமையணும்னு சொல்லிட்டு மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன். வணக்கம். இந்த படம் வந்து நண்பர் ராஜராஜன் வந்து ஆணவ கொலை அப்படின்ற மாதிரியே சொன்னார். ஐயா, ப்ரொடியூசருக்கும் வாழ்த்துக்கள். இதில் பங்கு பெற்ற அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள், பாடலாசிரியர்கள், இசையமைப்பாளர், இயக்குனர் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆணவ கொலைன்னும் போது ஜாதி அல்லது மதம் அல்லது இனம் இதை இதை பற்றியான மாற்று மதத்துவம், மாற்று ஜாதி, மாற்றி இதை பற்றியான காதல்கள் தான் இந்த ஆணவ கொலைக்கான முக்கியமான காரணமாக இருக்குது. ஆனால் இதில் முக்கியம் என்னென்னா, பொருளாதாரம் தான் மிகப்பெரிய பங்கு இருக்கும் அதில்.
ஒரு இனமோ ஜாதியோ மதமோ ஒரு ஸ்டேட்டஸ் வளர்ந்துருச்சுன்னா இதனுடைய தன்மைகள் ரொம்ப கம்மியாக வரும். ஆனால் திரைப்படத்தில் என்னென்னா ஒரே ஸ்டேட்டஸுக்காரன் லவ் பண்ணுறத விட ஒரு ஏற்றத்தாழ்வுகள் வச்சுக்கிட்டால் அது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு நல்லா இருக்கும். ஒரு ஏழை வந்து ஒரு பணக்கார பொண்ணை காதலிக்கிறான், ஒரு சாதாரண ஜாதியில் இருக்க மேல் ஜாதி இப்படின்றது திரைப்படத்துறை மட்டும் போராடிக்கிட்டே இருக்கு. பொருளாதாரத்துக்கும் காதலுக்கும் ஒரு பெரிய தேவையில்லை அப்படின்றது. ஆனால் இதை நம்ம படம் எடுக்கிறோம், இதில் எத்தனை பேர் நம்ம ஏற்றுக்கோம் அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனை. இப்போ நம்ம என்னென்னா இதை படமாக ரசிப்போம், ஒரு நாவலாக ரசிப்போம், கதையாக ரசிப்போம். ஆனால் நாம் சார்ந்த அல்லது நம்ம சொந்தக்காரங்கிட்ட அல்லது நம்ம குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை நடந்தால் இதை நம்ம முழுமையாக ஏற்றுக்குவோமான்றது தான் இந்த கருத்தினுடைய பிரச்சனை. அதுதான் இது வந்து எங்கேயுமே முடியாமல் போயிட்டே இருக்கு. இப்போ ஒரு இந்தியாவில் வந்து ஜாதி தான் இங்கே பிரச்சனைனா, காந்தி கிட்ட காந்தி ஆரம்பத்தில் வந்து ஜாதி தேவைன்றாரு. அவர் எதுக்காக சொல்கிறாருன்னா, ஒரு பல்லாயிரம் ஆண்டுகளாக ஜாதி அடுக்கு வந்து இந்த சமுதாயத்தில் இருக்கு. அப்போ நம் முன்னோர்கள் ஒரு விஷயத்தை தவறுக்காக அதை வச்சிருக்க மாட்டாங்க, அது ஏதோ ஒரு நன்மைக்கு தான் அதை செஞ்சுருப்பாங்க. ஆனால் காலப்போக்கில் மனிதர்கள் அதை தவறாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால ஜாதியை ஒழிச்சிடாதீங்க, ஜாதி ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்கணும்னு காந்தி சொல்கிறார். ஏன்னா அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஜாதி என்பது ஒரு மனிதன் ஒரு புது ஊருக்கு வரான், அந்த புது ஊரில் அவனுக்கு யாருக்குமே தெரியல அந்த புதிய நகரத்துக்கு வந்து. அப்போ அவனுடைய ஜாதி அவனை காப்பாற்றும், இவன் நம்பாடா, இவனை சேர்த்துக்கலாம், இவனை தொழில் பண்ணி கொடுக்கலாம், இவனை வச்சுக்கலான்ட்டு அந்த ஜாதி அமைப்பு அவனை காப்பாற்றும், இல்லை மத அமைப்பு காப்பாற்றும். அதனால் அவ்வளோ சீக்கிரம் இதை ஒழிச்சு விட்றாதீங்கன்றார். அப்புறம் காலப்போக்கில் காந்தி ஒரு இடத்துல அவர் என்னன்னா, அவர் கல்யாணம் பண்றதுக்கு ஒரு ஜோடி வருதுன்னா, ஒரு இணை வருதுன்னா, அதுல வந்து மாற்று மதமும் மாற்று ஜாதிக்காரங்க இருந்தா தான் அந்த கல்யாணத்தையே அவர் வாழ்த்துவார் காந்தி. அதையும் செய்யறாரு. அப்ப என்னன்னா, ஒரு அமைப்பு வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து கெடுதலுக்காக இங்க வந்திருக்காது. ஏன்னா எந்த ஒரு கொள்கையும் ஆரம்பத்தில் புனிதமாகவும் போக போக கேவலமாகவும் அமையும். அதுதான் விஷயம், அதுதான் மனிதர்கள் வந்து நம்ம அதை செய்வோம். அதை ஒரு கொள்கை வருதுன்னா, இப்போ பாருங்கள் எல்லாத்துக்கும் இப்போ சால்வை போத்தணும். இப்போ பல பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த சால்வை என்னையா பண்ணுறான், வீட்டில் போய் சும்மா தான் வச்சுருக்கோம், அதுக்கு புத்தகம் கொடுக்குன்னு சொல்லுவோம். புத்தகம் கொடுக்கறது நல்ல விஷயம், ஆனால் சால்வை எதுக்காக வந்தது, சால்வை போத்துற இந்த கல்ச்சர் இருக்கு இல்லையா, இது வந்து அறிஞர் அண்ணா ஏற்படுத்துறாரு. எதுக்கு ஏற்படுத்தினாருன்னா, இந்த ஜாதி பிரச்சனைக்கு தான், மத பிரச்சனைக்கு தான். ஏனென்றால் உயர் ஜாதி உயர் குல மக்கள் மட்டுமா துண்டு போட்டு நடப்பான், அப்ப சாதாரண மக்கள் துண்டு போட்டு நடக்க மாட்டான். அப்ப அண்ணா என்ன செய்யறாருன்னா, எல்லாருக்கும் துண்டை கொடுறான். அப்ப மேடையில் ஏற்றி இங்க என்ன ஜாதின்னு தெரியாது, எந்த மதம் தெரியாது, இவன் அவனுக்கு போடுவான், அவன் இவனுக்கு போடுவான். அப்ப ஒரு ஒற்றுமையை கூட்டத்தில் உண்டு பண்றாரு அண்ணா. எல்லாருக்கும் துண்டு, எல்லாம் தோளை போட்டுட்டு போ, இப்போ முடிஞ்சு போச்சா. அப்போ ஆனால் என்னன்னா, காலப்போக்கில் அது என்னாது, இப்போ இப்போ நம்மளே பெரிய ஆள்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் சாதுலாம் வேணாம் சார், அதெல்லாம் என்ன சார் வேஸ்ட்டு சார், வீட்டில் போய் என்ன பண்ணுறோம் சார். ஆனால் அது ஆரம்பிக்கப்பட்டது நல்லதுக்கு தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும். அதே மாதிரி வந்து இப்போ கம்யூனிஸ்ட் கொள்கை இருக்குன்னு வைங்களேன், நான் ஏழையாக இருக்கிற வரைக்கும் அதை ஆகணுவேன், நான் பணக்காரனா அதை பயன்படுத்தவே மாட்டேன். பணக்காரன் ஐட்டம் வச்சுக்கலாம், எப்படி நான் கடைப்பிடிக்கிறது அதை. ஆனால் ஏழையாக இருக்கும்போது அது எனக்கு சூப்பர் கொள்கை, நான் பயங்கரமாக அந்த கொள்கை எடுத்துக்குவேன். அப்போ போக போக அதை கேவலப்படுத்துவேன் நானே. இதுதான் இங்கே பிரச்சனை. இந்த மாதிரியே காதல் பிரச்சனைகளை நாம் குடும்பத்தில் வரும்போது இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் வந்து இது வந்து என்னுடைய கருத்துக்கும் என்னுடைய செயலுக்கும் நம்ம ஒன்றா இருப்போம். அதை நம்ம இதில் மட்டும் இல்லை, எல்லாத்தையும் மனிதர்களை நம்ம பயன்படுத்தணும். சரி, இந்த காதல் ஏன் வருதுன்னா, இது ஒரு சும்மா ஒரு சுவாரஸ்யத்தை சொல்கிறேன். நம்ம உடம்புல அஞ்சு உணர்வுகள் இருக்கு. ஒன்று தொடுறது, இவர் பக்கத்தில் வந்து தொடுவேன், அப்போ ரொம்ப பக்கத்தில் நான் இருக்கணும். அடுத்தது சுவை உணர்வு, நான் வந்து சாப்பிட்ணும், அதுக்கு ஒரு சுவை வேணும். அடுத்தது சுவாசம், இது அந்த ஒரு சுப்பு வருதுன்னா அது வரும், அது அங்கே. அடுத்தது கேட்கறது, அது கொஞ்சம் தூரத்தில் இருந்து கேட்போம். இந்த கண் இருக்கு பாருங்க, உலகத்தை நம்ம ஒட்டு உறுப்பிலே ரொம்ப மோசமானது கண்ணு தான். இப்போ பாருங்க, நான் தொடுறதுக்கும் இன்னொருத்தவங்க வேணும், சுவாசிக்கிறதுக்கும் ஒரு யாரோ ஒருத்தவங்க ஒரு பூ வேணும், எனக்கு சாப்பிட்றதுக்கும் ஒரு பொருள் வேணும். அதே மாதிரி ஒவ்வொரு அந்த நாலு உணர்வுகளுக்கும் யாராவது ஒரு துணை வேணும். ஆனால் பார்க்கறது இருக்கு இல்லையா கண்ணு, அது யார் துணையும் வேணும். நிலாவை அவர் பார்ப்பாரு, நிலா 2 லட்சம் கிலோமீட்டரில் இருக்கு, அவரை பார்த்துட்டு ரசிப்பார் கண்ணு.
எவனையோ ஒருத்தவங்க சம்மந்தம் இல்லாம கண்ணு பார்த்து ரசிச்சிடும். கண்ணு தான் நம்ம உறுப்புல ரொம்ப மோசமான உறுப்பு. அது தேவையில்லாம ஒரு விஷயத்தை எனக்கு எடுத்துட்டு வந்து என்னை வந்து விரும்ப வைக்குது. காதலுக்கு முக்கியமான விஷயம் கண்கள் தான். கண்கள்னா ஓவியம் அடிக்கலாம், கண்கள் நோண்டிடுவாங்க. கண்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. நீங்க கண்ணை வந்து ரொம்ப இதாக பார்த்துக்கணும், இல்லைன்னா தப்பான ஒரு விஷயத்தெல்லாம் உங்க மனசுல கொண்டு வந்து சேர்த்துறோம். இன்னும் எதையும் அடுத்தவனுடைய விஷயத்தெல்லாம் அது உங்களை ரசிக்க செய்யும். அப்ப நீங்க உங்க மனசை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு முக்கியம் வந்து கண்ணை வந்து ரொம்ப கவனமா பார்க்கணும். அதுக்குதான் பெரும்பாலும் ஞானி எல்லாம் கண்ணை மூடிக்கிட்டே இருப்பான், கண்ணை அவ்வளவு சீக்கிரம் தொடர்ந்து பார்க்க மாட்டாங்க. அதே போல கண்களால் தான் உங்களுடைய அதிக எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. நீங்க தூங்கி ஏஞ்சி வந்தீங்கன்னா ரொம்ப அப்படி எனர்ஜியா இருப்பீங்க. ஏன்னா அதாவது நீங்க வந்து உழைக்கிறதாலேயோ மற்றதை விட கண்களால் தான் உங்களுக்கு எனர்ஜி அதிகமா லாஸ் ஆகும். அப்ப கண்களை நீங்க ஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி காதல்களும் கொஞ்சம் குறையும், அரேஞ்ச் மேரேஜ் வரும், அப்பா அம்மாவுக்கு பொறுமையா இருக்கும். அது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த காதல் வந்து காந்திக்கே வந்திருக்கு. காந்தி வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு லண்டன்ல இன்னொரு பொண்ணை காதலிக்கிறாரு. அதெல்லாம் வந்து நீங்க படிச்சுக்கிட்டா தெரியும். அங்க போய் அந்த பொண்ணு வந்து மோதிரம் மாத்திக்கிற அளவுக்கு போயிடுவாரு. இங்க பொண்டாட்டி புள்ளெல்லாம் இருக்கும், ஆனா கடைசி நேரத்துல அவர் மாறுவார். அந்த மாதிரி புத்தர் எல்லாருக்கும் இந்த மாதிரியான என்னென்ன காந்தி காதல் பண்ணுவார் அங்க போய். அதனால வந்து இந்த காதல் எல்லாமே இந்த கண்ணு பண்ற வேலை தான். அதனால நீங்க கண்ணை ஜாக்கிரதையா வச்சுக்கீங்க, காதல ஜாக்கிரதையா இருங்க, உங்க பொருளாதாரத்தில் தனிப்பட்ட முறையில உயருங்க. இந்த மாதிரியான ஆணவ கொலையில இருந்து நம்ம தப்பிக்கலாம். ஆனா இது வந்து ஞானம் சொல்ல வரல, ஆனா இதுதான் காரணமா இருக்கும். பொருளாதாரம் தான் முக்கியம். ஒரு தனி மனிதன் தன்னுடைய பொருளாதாரத்தில் உயர்ந்து விட்டால் நீங்க ஜாதியிலிருந்து மதத்திலிருந்து எல்லாத்துலேருந்தும் ஓரளவு நம்மளால தப்பிச்சுக்க முடியும். அதனால தனி மனித முன்னேற்றம் தான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாகும். வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் யாராவது விட்டு இருந்தா மன்னிக்கணும். நன்றி. பத்திரிகை துறை நண்பர்களுக்கும், ஊடகத்துறை நண்பர்களுக்கும், கலைத்துறை நண்பர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் பெருமக்களுக்கும் முதற்கண் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம சுப்பிரமணிய சிவா சார் பேசும்போது ரொம்ப அருமையா சொன்னாரு, நான் அவரை மறைக்காம நின்னுகிற முதல்ல வாங்க நீ உட்காருங்க. அதாவது வள்ளுவர் குரல் ஒன்று ஞாபகம் வந்து எனக்கு, ஒரு மொழியில் ஆமை போல் ஐந்தடக்கலாற்றின் எழுமையும் ஏமா புடைத்துன்னு. அது ஐம்பொறிகளுக்கும் ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுத்தாரு. அதுல ஊமை எழிகள் பத்தியும் சொன்னார். ஊமை எழிகள்ல கண்ணன் ஓடுறதுக்கு காரணமும் காதல் தான். ஒரு காதலி தன்னை ஏமாத்திட்டு போயிட்டா அப்படிங்கறதுனாலதான் வந்து கண்ணுதான் பாதிக்குது அப்படின்னு சொல்லிதான் அவர் அந்த உடம்பு பற்றி நான் மைண்ட் பண்ண மாட்டேன், எனக்கு உடம்பே தேவையில்லை, ஆனா கண்ணால வந்து இனிமே எந்த பொண்ணும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுதான் அவர் கண்ணு எடுக்கிறாருன்னு பண்ணியிருந்தோம். உண்மையிலே கண்ணுங்கிறது அப்படி ஒரு அற்புதமான இது. அதுக்கு நல்ல அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்த நண்பருக்கு என்னுடைய நன்றியை கூறுகிறேன். ஆணவ கொலை இதை பற்றின படங்கள் வந்து நிறைய வந்துட்டு இருக்குது. இப்ப நண்பர் சொன்ன மாதிரி, சுப்பிரமணிய சிவா சொன்ன மாதிரி, இது நம்ம வீட்டில் நடந்தாங்கிறத நான் அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன். நல்ல வேலையா நடக்காம போயிடுச்சு இல்ல சொல்லிக்கிறேன். அதாவது என் மனசுல உள்ளே சொல்றேன், நல்ல வேலையா நடக்காம போயிடுச்சுங்கிறதுல அர்த்தம் அதுதான். ஏத்துக்கணும், அதுதான் வந்து நல்ல ஒரு விஷயம். ஆனால் நிச்சயமாக காலப்போக்கில் மாறும். ஆரம்பத்தில் வந்து தோன்ற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக, இன்றைக்கி வந்து நான் காதல் திருமணம் பண்ணவன் தான், நான் பண்ணும்போது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அப்போ வந்து சாதாரணமாக ஒரு காதல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு இப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருக்கான்ற அளவுக்கு எங்கள் அப்பா முதல்ல சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகம் வருது. அதாவது நம்ம பரம்பரையிலே யாரும் இந்த மாதிரி பண்ணலடா தம்பினாரு. அந்த மாதிரி காதல்ங்கிறது அப்படி பார்க்கப்பட்ட காலகட்டம் மாறி இன்னைக்கு வந்து வீட்டில் பையனோ பொண்ணோ இருந்தால் முத முதல்ல நம்ம கேட்குற கேள்வி, நீ யாரையாவது விரும்புறியாமா, யாரையாவது காதலிக்கிறியா, என்ன இருக்கும் மனசு உள்ளன்னு பையனையும் கேட்குறாங்க பொண்ணையும் கேட்குறாங்க. ஏன்னா காதல்ங்கிறது அவ்வளோ ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா வந்துடுச்சு. அதே மாதிரி இந்த ஜாதிகளும் அதை நோக்கி நீங்க போராடிட்டு இருக்கீங்க, வெகு விரைவில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக வந்துவிடும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, சந்தேகமும் இல்லை. கொரோனா அப்படிங்கிற ஒரு இதுல வந்து சினிமா துறை எந்த அளவுக்கு வந்து படு பாதாளத்துக்கு போயிடுச்சு அப்படிங்கிறது வந்து நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும்.
இப்போ ஓடிடி அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் தான். சினிமாக்காரங்களுக்கு வந்து ஓடிடின்னு வந்திருக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். அப்படி இருக்கும்போது அதையும் மீறி தியேட்டர்களுக்கு வந்து மக்களை வர வைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம்மை போன்ற திரைப்பட நண்பர்களுக்கு இருக்கிறது. அதில் வந்து ராஜராஜன் சார் அருமையாக இந்த கதையை செலக்ட் பண்ணி இந்த படம் மக்கள்கிட்ட சென்று வெற்றி அடையணும்னா, அவர் ஒரு ஜாம்பவன், நிறைய படங்களை பார்த்தவர், படங்கள் பற்றி பார்த்த உடனே சொல்லிடுவாங்க இந்த படம் எப்படி இருக்கும் என்ன இருக்கும்னு. அவரே தேர்ந்தெடுத்து இந்த படத்தை செஞ்சுருக்காரு அப்படிங்கும்போது நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக தான் அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. இப்படி ஒரு படத்தை தயாரித்த, அதாவது ஜாதிங்கிறது வந்து எங்கள் ஆந்திராலேயும் வந்து பெரிய அளவுக்கு இருக்குது அப்படின்ற அளவுக்கு வந்து, இப்படி ஒரு படத்தை தயாரித்த திரு நண்பர் திரு கொண்டே அவர்கள் தமிழில் தயாரித்திருக்கிறார்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். பாடல்கள் எல்லாம் உண்மையிலே நல்லா இருந்தது, அவங்க வந்திருக்கிறதுக்காக சொல்ல, உண்மையிலே நல்லா இருந்தது. ஆனால் முழுசாக கேட்க முடியல, சில இதில் அப்படி அப்படியே நின்றுடுச்சு. நல்லா இருந்தது பாடல்கள். படம் வந்து நிச்சயமாக வந்து ஒரு வெற்றி படமாக அமையணும். இந்த நல்ல நேரம்